நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஜூலை மாதம் 21 தேதி 40 வருடங்களை தொடப்போகிறது கருப்பு ஜூலை என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையின் உச்சத்தை தொட்ட ஒரு நாளின் நினைவுகள். இந்த நேரத்தில் 21 தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இன்று பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கவிருக்கிறார். அந்த சந்திப்புக்கு போவதற்கு முன்னர் பழமையான தமிழ் அரசியல் தலைவர்களை ஏமாற்றுகின்ற காலாகாலமாக சிங்கள அரசுகள் செய்து வந்த பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் அடிப்படையில் சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்வதை விட ஆவணப்படுத்தப்பட்ட ஒளியோடு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு சிங்கள அரச தலைவருடைய தமிழர்கள் சம்பந்தமான தீர்வு விடயம் சம்பந்தமான விவரங்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. இந்த ஆவணம் என்பது இனிவரும் காலங்களில் தேசிய அளவில் தமிழர்களுடைய பிரச்சினைக்கான ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு ஏதுவாக ஆதாரமாக அமையும் என்பது என்னுடைய பார்வை. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தமிழ் பேசுகின்ற, தமிழ் மக்கள் வாக்களித்த, தமிழ் பிரதேசங்களில் இருந்து ஒன்று கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து தன்னுடைய சகாக்களுடன் சேர்ந்து இருந்து பேசிய பேச்சுவார்த்தை என்பதுதான் இன்றைய செய்தி பொறியின் மிக முக்கியமானதும். அதே வேளையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அரசியல் தலைவர்கள் கடந்த காலங்களில் இப்படியான பேச்சுவார்த்தைகள் மூடிய அறைக்குள் நடைபெறும், அங்கே நடந்தது என்ன என்பதை தமக்கு ஏற்ற வகையில் மக்கள் எப்படி அதை புரிந்து கொள்வார்கள் என்கின்ற வகையில் ஓரளவு பொய்களையும் சமாளிக்கின்ற வகையில் தெரிவித்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நேரடி ஒளி காட்சியாக அவை வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் நேற்றைய பாராளுமன்றத்தில் சாணக்கியர் அவர்கள் இந்த உரை சம்பந்தமாக, அதாவது இந்த சந்திப்பு சம்பந்தமாக தனது காட்டமான கருத்தை வெளியிட்டிருந்தார் என்பது பெருமைக்குரியது, அல்லது பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விடயமாக. பாராளுமன்றத்தின் ஹன்சாட்டிலே தான் பலவிதமான தமிழர்களுடைய கோரிக்கைகள் அல்லது குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கப்படுகிறதே தவிர அவை சம்பந்தமான எந்த விதமான ஒரு பதிலோ தீர்வுகளோ கிடைப்பதில்லை. அந்த வகையில் சாணக்கியன் இந்த நிகழ்வில் நடந்த, இந்த சந்திப்பில் நடந்த விடயங்களை ஒவ்வொன்றாக, தமிழர்களை ஏமாற்றுகிற செயல்பாடுகளை இதுவரை செய்த அரசாங்கம் தங்களுடைய அராஜகத்தனத்தையும் வெளிக்காட்டுகின்ற வகையில் ஒவ்வொன்றையும், அந்த சந்திப்பில் நடந்த ஒவ்வொரு விடயத்தையும் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த பேச்சையும் அந்த பேச்சின் இடை நடுவில் அவர் குறிப்பிடுகின்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்கவின் காணொளி ஊடாகவும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். உண்மையிலே இந்த நாட்டிலே வந்து ஒரு இனப்பிரச்சனை என்றது இந்த நாடு இந்த பங்களோத் நிலை அடைந்ததுக்கு அடிப்படையான காரணம் இந்த இனப்பிரச்சனை தான். இன்று எனக்கு முதல் பேசின சில அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் மிகவும் மோசமான இனவாதமான கருத்துக்களை இந்த இடத்திலே கக்கி கொண்டிருந்தார்கள். பொய்களை, விசேடமாக பொய்களை கக்கி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய வரலாறை பற்றி பல பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே 75 வருடங்களுக்கு முதல் எங்களுடைய நாட்டிலே, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கான எங்களுடைய இந்த அரசியல் உரிமை பயிரப்பட்டிருந்தால், எங்களுக்குரிய எங்களுடைய உரிமை தரப்பட்டிருந்தால் இன்று வரைக்கும் இந்த நாடு இவ்வாறான ஒரு பங்களத்திலே அடைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த விடயங்கள் அனைத்தும் தெரிந்த ஒரு பிரதமர் தான், தற்பொழுது பிரதமராக இருந்தவர் தான் தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அவரும் கூட நேற்றைய தினம் 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த கூட்டத்திலே தான் ரணில் ராஜபக்சே அல்ல, தான் வந்து ரணில் விக்ரமசிங்கே. ஐ எம் ரணில் விக்ரமசிங்கே, நாட் ரணில் ராஜபக்சே. ஸோ ஐ எம் நாட் பவுண்ட் பை தான் இந்த கொடுக்கிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறீங்களா இல்லையா, நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் சொல்லுங்கள். We have to decide whether we are going ahead with this. இவ்வாறான சில கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்கே அந்தரத்தை சொல்லியிருந்தார். உண்மையிலே நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் சொல்ல வேண்டிய விடயம், இந்த நாடு ஜனாதிபதிக்கு சொந்தமான நாடு மட்டுமல்ல, இந்த நாடு ஒரு இன மக்களுக்கு சொந்தமான நாடு மட்டுமல்ல, இந்த நாட்டிலே எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையானது எங்களுக்கு உறுத்தான ஒரு விடயம்.
இதை நீங்கள் நான் இதை இவ்வாறு தான் தருவேன், இவ்வாறு நான் தரமாட்டேன் என்று சொல்றது நீங்கள் சொல்வீர்களா இருந்தால் நீங்களும் மிக விரைவாக நிராகரிக்கப்படுவீர்கள். நீங்களும் வீடு செல்ல வேண்டிய காலம் வரும். நீங்கள் வீடு செல்லும் காலம் வந்த அப்புறம் இன்னொரு ஜனாதிபதி வருவார். இந்த நாட்டில் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த நாட்டிலே நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடுற அளவிலே தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வுடையத்தை நீங்கள் போடுற பிச்சை ஏற்றுக்கொள்ளும் நிலையிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் இல்லை என்ற செய்தியை இந்திரத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த நாட்டிலே திருந்தாவிட்டால், இந்த நாட்டிலே தமிழ் மக்களை நீங்கள் அங்கீகரிக்காவிட்டால், தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை தர மறுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு ஒருபொழுதும் ஒரு சிறந்த ஒரு இடத்துக்கு வர முடியாது. நீங்கள் மத்திய வங்கியை நீங்கள் சுவாதீனமாக கொண்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஊழல் மோசடிக்கு எதிரான சட்டங்கள் கொண்டாலும் சரி, நீங்கள் IMF தரும் பரிந்துரையை முழுமையாக நடைமுறைப்படுத்தாலும் சரி, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை நீங்கள் தர மறுத்தால் இந்த நாடுக்கு எதிர்காலம் இல்லை என்றது நாங்கள் அன்றும் சொல்றோம், இன்றும் சொல்றோம். இதுதான் உண்மை. ஜனாதிபதி அவர்களும் எங்களை சந்தித்து அவர் நினைக்கலாம், நான் பிரதமரை சந்தித்து வந்து நாங்கள் இந்த தமிழ் மக்களை இன்று ஏமாற்றலாம், இல்லாவிட்டால் நான் இந்த அரசியல் தீர்வை தரப்போரின் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இவர்களை ஏமாற்றி விடலாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஜனாதிபதியும் சிந்திக்க வேண்டும். இந்த ஜனாதிபதிக்கும் இந்த நாட்டிலே அவரும் அழிந்து போற அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் அமையும். அவ்வாறாக அவர் எங்களை ஏமாற்ற முயற்சித்தார் சொன்னால் அவரும் அழிந்து போகும் வகையாகத்தான் இந்த செயல்பாடு அமையும். என்றால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனையை தீர்க்காம விட்டால் இந்த நாட்டுக்கு சரியான முதலீடுகள் வராது. இந்த நாட்டுக்கு சரியான முதலீடுகள் வராமல் விட்டால் இந்த நாட்டிலே நீங்கள் IMF பரிந்துரையை நடைமுறைப்படுத்தினால் நீங்கள் மீண்டும் கடன் வாங்கலாமே தவிர பாரிய முதலீடு இந்த நாட்டுக்கு வராதுன்றதை இந்த நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் மனதில் வைத்திருக்கும். இன்று அங்கங்கு ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும். இதேவேளையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இந்த 13 திருத்த சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான தீர்வு அல்ல, இதை பற்றிய பேச்சுவார்த்தைகளில் தாங்கள் என்றும் ஈடுபடப் போவதில்லை என்ற இறுக்கமான கொள்கை பிடிப்போடு இந்த கலந்துரையாடலில் அல்லது இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது பாராளுமன்றத்தில் 20 செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் இந்த 13 உருவாக்கம் பற்றியும், இந்த 13 எந்த விதமான பலனும் இல்லை என்பது பற்றியும், அதே வேளையில் இன்று தலைவிரித்தாடுகின்ற சிங்கள பௌத்த பேரினவாத அரச செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற இனவாதியாகிய வீரசேகர அவர்களை சாடியிருந்தார் பாராளுமன்றம். இந்த நாட்டை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் முதலிலே இந்த புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். புரியோடி போயிருக்கிற இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்பது வடகிழக்கு தமிழர்கள் நீண்ட காலமாக கோரி வருகின்ற அடிப்படையிலே தமிழர்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இங்கே துரதிருஷ்டவசமாக வந்து ஒரு தமிழர், ஒரு கலாநிதி பட்டத்தை பெற்ற ஒருவர் உங்களுடைய கடாட்சத்தை பெறுவதற்காக, உங்களுடைய பாதங்களை நக்கி உங்களுடைய சலுகைகளை பெறுவதற்காக இங்கே சமஷ்டி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை கூட சற்று முன்னர் கூறியிருந்தார். மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்கின்றார். இந்த இடத்திலே நான் இந்திய அரசிடம் இந்த இடத்திலிருந்து ஒரு கோரிக்கையை நான் விடுக்க விரும்புகிறேன். 1987 வடமராட்சி மீது ஸ்ரீலங்கா இராணுவம் ஒரு பாரிய இரவழைப்பு யுத்தத்தை மேற்கொண்டது. அந்த யுத்தத்திற்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகள் போராடினார்கள். அந்த யுத்தத்திலே நெல்லியடியிலே மில்லர் அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் இராணுவம் திணறிய நிலையிலே ஜேஆர் ஜெயவர்த்தனா ஓடிப்போய் இந்தியாவினுடைய காலிலே விழுந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்தானது. அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டதனுடைய வெளிப்படை காரணமாக சொல்லப்பட்டது வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக என்ற அடிப்படையிலே தான் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருந்தது. அந்த ஒப்பந்தத்தின் பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை புதுடெல்லிக்கு அழைத்து பேசிய இந்தியா, ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவர் பிரபாகரனிடம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். உங்களுக்கு நாங்கள் ஒரு சுயாட்சியை உருவாக்கி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலே தான் பின்னர் ஆயுதங்கள் வந்து இந்தியாவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. அந்த வாக்குறுதி இந்தியாவினால் இன்று வரை காப்பாற்றப்படவில்லை. இந்த இடத்திலே இந்திய பிரதமரிடம் நாங்கள் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்ளுகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், இலங்கையிலே ஒரு தமிழ் தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம்
தமிழர்களுடைய அந்த அரசியல் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், அது வழங்கப்படவில்லை. ஜேஆர் ஜெயவர்த்தனா ஒருதலை பட்சமாக ஒட்டியாட்சிக்குள் 13 திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்து தமிழ் மக்கள் மீது திணித்திருக்கிறார். 13 திருத்தச் சட்டத்தை ஒருபொழுதும் தமிழர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம், தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த தீர்வை எட்டுவதற்கு இந்தியா முழுமையாக தலையிட வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் வினயமாக இந்தியாவிடம் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே கடந்த 7 திகதி இந்த நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய சரத் வீரசேகர் அவர்கள் குருந்தூர் மலையிலே முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி கடந்த 4 திகதி அங்கே ஒரு நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அங்கே ஒரு நீதிமன்ற விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொண்டது தொடர்பாக உண்மைக்கு புறம்பான அப்பட்டமான பொய்களை இங்கே கூறியிருந்தார். நீதிபதி தன்னை அந்த இடத்திலிருந்து வெளியேற சொல்லி சொன்னதாகவும் அவரை குறிப்பிட்டு தமிழ் நீதிபதி என்று சொல்லி அவர் மிக கேவலமான முறையிலே கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். அந்த பொய்யான கருத்துக்களை நீதிபதி அவரை அந்த இடத்தில் இருந்து வெளியேற சொல்லி சொன்னது என்பது அப்பட்டமான பொய். அந்த பொய்க்கு கருத்தை கூறியமைக்காக மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்தோடு அந்த நீதிபதியை அச்சுறுத்துகின்ற விதமாக அவர் கூறிய கருத்துக்களையும் நான் மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். குருந்தூர் மலை என்பது வடகிழக்கு தாயகத்தைச் சேர்ந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கிறது. வடகிழக்கு தாயகம் என்பது தமிழர்களுடைய பூர்வீகமான பிரதேசம். தமிழர்கள் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்து வாழ்ந்த ஒரு பிரதேசம். அந்த மண்ணிலே ஆக்கிரமித்து அத்துமீறி ஒரு விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. தொல்பொருள் அகழ்வு என்ற பெயரிலே அமைச்சர் அவர்கள் விக்ரமநாயக் அவர்கள் அதை அகழ்வு செய்ய போகிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த அகழ்வுகள் மிக இரகசியமான முறையிலே பேரினவாதிகளை வைத்து மேற்கொண்டு விட்டு அங்கே ஒரு பொய்யான வரலாறு முன்வைக்கப்பட்டு அங்கே ஒரு விகாரை கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டது. பொய்யாக உருவாக்கப்பட்ட வரலாற்றின் அடிப்படையிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்காக அந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த இனவாத செயல்பாடுகளை இந்த அமைச்சர்கள் கைவிட வேண்டும். அது தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மண். அந்த மண்ணிலே நாங்கள் ஒருபொழுதும் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கடந்த 14 திகதி அந்த இடத்திலே இருந்த ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தை வழிபடுவதற்காக மக்கள் அங்கே சென்றிருந்தார்கள். நாங்களும் அங்கே சென்றிருந்தோம். அங்கே திட்டமிட்ட ரீதியிலே களமிறக்கப்பட்டிரு இந்த பௌத்த பிக்குகளும் சிங்கள இன வெறியர்களும் எங்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். காவல்துறையினர் எங்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டார்கள். நான் முடிக்கிறேன். என்னை கீழே தள்ளி வீழ்த்தி உதைந்தார்கள். மக்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். KPN சம்பத் என்கின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர், 72 சைபர் சைபர் வெட்டி இலக்க முடியவர், விஜயரத்னம் சரவணன் என்கின்ற ஒரு ஊடகவியலாளரை தாக்கி அவருடைய ஒளிப்பட கருவியை சேதமாக்கி இருக்கிறார். இவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். எங்களுடைய வழிபாட்டு உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமக்கு உள்ள பாராளுமன்ற சிறப்புரிமையை வைத்து பாராளுமன்றத்தில் இப்படியான இனவாதிகளை தோலுரித்து காட்டுகின்ற செயல்பாட்டை செல்வராசா கஜேந்திரன் மிக கச்சிதமாக செய்திருந்தார். அதனை பொறுக்க முடியாத சரத் வீரசேகர அவர்கள் உடனடியாக எழுந்து தனது பதிலை இவ்வாறு தெரிவித்தார். ගරු නියෝජ කතානායකතුමනි, මෙතුමා මගේ නම කිව්වා. කුරුන්දි කියලා කියන්නේ වසර 2000ක් පැරණි ඓතිහාසික විහාර සංකීර්ණය. ගෞරව ප්‍රති සභානායකර අවර්ගලේ අවරින් பெயரை குறிப்பிட்டார்கள். குருந்தூர் என்பது 2000 ஆண்டு பழமையான பாரம்பரியம் மிக்க வரலாற்று முக்கியம் மிக்க விகாரை வளாகம். ඒක තියෙනවා බෞද්ධ නටුම් බොහෝ සංඛ්‍යාවක්. ඉතින් මේව ආරක්ෂා කරන්න ඇත්ත වශයෙන්ම පලාතින්න දෙමළ ජනතාවත් කැමති මේ වගේ. අද බෞද්ධත්වයේ முக்கியமான වෙළරසකල් පළ උണ്ട്. உண்மையில் இதை பாதுகாப்பதற்கு அந்த ஊர் தமிழ் மக்களும் விரும்புகிறார். மே வகை பெதுங்வாதி தெமல தேசபாலக்ஞதமை மே அனவசிய வார்கிகசா ஆகமே கெட்டும் அதிகரான். இந்த மாதிரி பிரிவினைவாத தமிழ் அரசியல்வாதிகள் தான் தேவையில்லாத வர்க்க மற்றும் மத மோதல்களை உருவாக்குகிறார். மே பௌத்த உரிமை கிளிக்கே அப்பே பமனக் நிமே மே சமஸ்த லங்காம உரிமையாக்கே அப்ப சிலிதினமிக்கு துளை காரக்ஷா கர்ணன். பௌத்த பாரம்பரியம் என்பது எங்கள் பாரம்பரியம் மட்டுமல்ல, அது முழுமையான இலங்கையினதும் பாரம்பரியம். அதை எல்லோரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். மே வகை ஒருவட்ட சிவலிங்க தீல பூஜா கரணும் ஏகம் வெண்ணே அனவசிய விஜயத்த ஆகும கட்டும் எத்திக்கிறது சம்பூர்ண வாக்கியம் பாருங்கள். இந்த மாதிரி பொய்யாக சிவலிங்கம் வைத்து பூஜை செய்வதால் தேவையில்லாத மத மோதல்கள் தான் உருவாகும். அதனால் இதன் பொறுப்பை முழுமையாக இப்படியான தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு தனது இனவாத கருத்தையும் முற்று முழுதான
பொய் பிரச்சாரத்தையும் பாராளுமன்ற ஹன்சாட்டில் பதிவு செய்ய வீரசேகர தவறவில்லை. 1983 ஜூலை மாதம் நடைபெற்ற இனக்கலவரம் என்று இதுவரை சொல்லப்பட்ட இனப்படுகொலை நாள் உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான கவன ஈர்ப்புகள் நடைபெறுகிறது. அதற்கான சந்திப்புகள் பல நாடுகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வுகளில் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றுபட்டு இணைந்து உங்களுடைய பங்களிப்பை செலுத்துவதன் மூலம் ஓங்கி குரல் கொடுத்து இனப்படுகொலையாளர்களை நீதிக்கு முன் நிறுத்துகின்ற செயல்பாடுகளில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம்.